السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. ما بعد، கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இறை தூதர்களான நபிமார்களுக்கு அல்லாஹு சில நேரங்களில் அற்புதங்களை வழங்கியிருந்தாலும் மற்ற எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர்கள் மனிதர்களாகத்தான் இருந்தார்கள். மனித சக்திக்கு மேற்பட்ட எந்த ஒரு சக்தியும் நபிமார்களுக்கு வழங்கப்படவில்லை என்பதை கடந்த சில வாரங்களாக நம்ம பார்த்து வருகிறோம். அந்த வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு விளக்கம் கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு கேட்டால், நீங்கள் ஒரு பெரிய ஆன்மீக தலைவராக இருக்கிறீங்க, உயிருண்டா என்னன்னு கேட்குறாங்க. உயிர், நம்மள்ட்ட உயிர் இருக்குன்னு சொல்கிறோம்ல, ஒரு மனிதனுக்கு உயிர் இருக்குது, உயிருண்டா என்ன என்று கேட்குறாங்க. நான் இதுக்கு வந்து யாரும் இந்த தேதி வரைக்கும் கூட உயிருண்டா என்னன்னு விளக்கம் சொல்ல முடியலை. அப்போ ஒரு இறை தூதருங்கிறீங்க, உங்களுக்கு தெரிய தானே செய்யும், இறைவன் தானே உயிரை படைச்சிருக்கிறான், அப்படின்னா உயிருண்டா என்னங்கிறதுக்கு ஒரு இலக்கணத்தை நீங்கள் சொல்லுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும், தெரியாத கிடையாது என்று இருக்குமானால் உயிர் என்றால் இதுதான் என்று விளக்கம் சொல்லியிருக்கணும்ல, உயிருண்டா என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன, என்ன பதிலை அல்லாஹ் சொல்ல சொல்கிறான்னு கேட்டால், உங்களுக்கு தெரியாது போல எனக்கும் தெரியாது, உயிருண்டா அதான் பதில். பதில் என்ன, உயிர் என்றால் என்னன்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஆற்றல் எல்லாம் அறிவெல்லாம் நபிகள் நாயகத்துக்கும் இருக்குது என்று சொல்லக்கூடிய பல பேர் இருக்கிறார்கள். அப்படி உண்மையாக இருக்குமே ஆனால் அல்லாஹ்வுக்கு உயிர்னா என்னென்னு தெரியும்ல படைத்தவனுக்கு, அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தெரியணும்ல, ஆனால் தெரியலை. அல்லாஹ் சொல்லி கொடுத்தாலும் தெரிய முடியும், இதை சொன்னாலும் விளங்குற விஷயம் இல்லை. அதை பற்றி திருக்குறானில் 17வது சூராவில் 85வது வசனத்தில் நல்லா சொல்கிறான், ஓ எஸ் அலூனக்கு அணி ரூஹி, நபிய உம்மிடத்தில் வந்து ரூஹுண்டா என்னன்னு கேட்குறார்கள், உயிர் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். அதுக்கு சொன்ன பதில் என்னென்னு கேட்டால், குல், நீங்கள் சொல்லுங்கள், அர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, ரூஹு என்பது என் இறைவனின் கட்டளைப்படி உள்ளது. ஓமா ஊத்தீத்து மின் அழிலும் இல்லா கலீலா, நீங்கள் குறைவான அறிவு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறார், அதை விளக்குனா உங்களுக்கு விளங்காது. உயிரை பற்றி விளக்கினால் அதை புரிந்து கொள்ளுகிற ஆற்றல் உங்களுக்கு கிடையாது, இதுதான் நீங்கள் சொல்ல வேண்டிய பதில். உயிருண்டா என்னென்று விளக்க போனீங்கன்னு சொன்னால் விளங்காது, அது அல்லாஹ் வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிறக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும் உயிருண்டா என்னங்கிறது, இறைவனுக்கு மாத்திரம்தான் தெரியுமே தவிர உயிருண்டா என்னங்கிறது எந்த விஞ்ஞானிகள் ஆய்வு செஞ்சு உயிருண்டா இன்னது தான் என்று சொல்லவே முடியலை. எல்லா உறுப்புகளும் நல்லா இருக்குது தெரியும்னு சேர்த்து போயிடுவான், ஆக்சிடெண்ட்டில் போகிறது, மண்டை உடஞ்சி போகிறது, அதெல்லாம் விட்டுருங்க. நல்ல ஆரோக்கியமாக எந்த நோயும் இல்லாமல் படுப்பான், காலையில் தூங்க எந்திரிச்சு பார்த்தா முடிச்சு காலையில் பார்த்தோம்னா செத்து கிடப்பான், எந்த உறுப்பும் சேதமாக இருக்குது, ஹார்ட் நல்லா இருக்கும், மூளை நல்லா இருந்திருக்கு, எல்லாம் நல்லா இருக்கும். அப்போ உயிருண்டா என்னமோ ஒன்று இருக்குது, அது விளங்குது, அதை புரிந்து கொள்ளுகிற ஆற்றல் நமக்கு இல்லை என்று நல்லா சொல்ல சொல்கிறான். அப்போ இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உயிர் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியாது போலவே, எனக்கு தெரியாது போலவே, அந்த மக்களுக்கு தெரியாது போலவே, எந்த விஞ்ஞானிகளுக்கும் தெரியாது போலவே, அவங்களுக்கும் தெரியலை. உயிருண்டா என்ன, எனக்கு தெரியும், உங்களுக்கு சொல்ல முடியாது அப்படி சொல்ல சொல்லலை. பதிலே என்னது, மின் அம்ரி ரப்பி, அது என் இறைவனின் கட்டளைப்படி உள்ளது. அது கட்டளை தான் உயிர், இருண்ட இருந்து பொண்ணாக போயிடும். உயிருங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி உள்ளது தானே தவிர அது என்னங்கிற தாத்பரியத்தை வந்து உங்களுக்கு விளக்க முடியாது. விளக்கினாலும் உங்களுக்கு அதை புரிஞ்சிக்கிற அளவுக்கு அறிவு கிடையாது. மனிதனுக்கு பேர் அறிவில் கூடவன் தான், ஆடு மாடுகளை விட அறிவு நமக்கு அதிகம்தான் இருக்கிறது, ஆனாலும் இதை விளங்கும் அளவுக்கு நமக்கு அறிவு இல்லை என்று அல்லாஹ் வந்து இதுக்கு பதில் சொல்ல சொல்கிறான். இதில் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், இறைவனுடைய தூதராக தானே இருக்கிறாங்க, அவங்களாவது அந்த உயிருண்டா இன்னதான் விளக்கி சொல்கிற அளவுக்கு அந்த அறிவு எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா கொடுக்கல, குறைந்த அறிவு உள்ள தான் அவங்களும் வர்றாங்க. இதில் வர்றாங்க, நீ குறைவான அறிவு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறீர் என்று சொன்னால் இந்த உயிரை விளங்குவதற்குரிய அளவுக்கு அறிவு யாருக்கும் கொடுக்கப்படல, எந்த மனிதருக்கும் கொடுக்கப்படவில்லை. அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வந்துடுறாங்க, அதை விளங்குறதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன இல்லை, அறிவு கொடுக்கப்படவில்லை, அல்லாஹ்வுடைய கட்டளை ஏதோ நிப்பாட்டிக்க. உயிரண்டா என்னது, இறைவனுடைய கட்டளை, இருண்டா இறி போண்டா போகும், எப்போ எடுக்க நினைக்கிறானோ அதை எடுத்துக்கிடுவான், அவனுடைய ஆர்டர் தான் உயிரை தவிர உயிருண்டு ஒன்றும் விளக்க முடியாது
என்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அப்போ இதில் நம்ம என்ன காட்டுறோம்னு கேட்டால், இறைவனுடைய தூதராக இருக்கிறாங்க, ஆன்மீகத்தை சொல்ல வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு இதனுடைய விவரம்லாம் தெரியும்ன்ற நம்பிக்கையோடு தானே வந்து கேட்குறாங்க மக்கள். தெரியாது, தெரியாதுங்கிற அதுக்குரிய பதில் அதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் சல்லாசத்துக்கு முன்னாடி ஒரு சமுதாயத்தில் குகைவாசிகள்னு சில பேர் இருந்தாங்க. குகைவாசிகள்னு சொன்னால் முந்தைய சமுதாயத்தில், அதாவது ஈசா நபி காலத்துக்கு பிந்தி ரசூல்லாவுக்கு முந்தி அந்த காலகட்டத்தில் ஒரு சாரார் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சத்திய கொள்கையில் இருக்கிறாங்க, ஏகத்துவ கொள்கையில் இருக்கிறாங்க. அந்த இருக்கிற மக்கள் வந்து உள்ளூர் மக்கள்லாம் கடுமையான எதிர்க்கிறாங்க அவங்கள. அந்த கொள்கையை அவங்களுக்கு கடைப்பிடிக்க முடியலை, ஊரிலே வசிக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு குகையில் போய், ஜோர்டான் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குகையில் போய் என்ன செய்கிறாங்க, அவங்க தங்கிடுறாங்க. குகையில் தங்கினவுன்னு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், பல பல ஆண்டுகள் அவங்கள அங்கேயே தூங்க வச்சிட்றான். அந்த குகைக்கு போனாங்கல்ல, எதிரிகள் வந்துடுவாங்கன்னு சொல்லி பயந்து ஒரு அடைக்கலமாக அவங்க அந்த குகையில் போய் தங்குறாங்க. அவங்க ஒரு நாய், காவலுக்கு ஒரு நாயும் வச்சுருந்தாங்க, நாயோடு போய் அந்த குகையில் என்ன செஞ்சிட்டாங்க, தங்கிட்டாங்க. தங்கின உடனே ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. பல ஆண்டுகளுக்கு பிறகு அவங்கள திரும்ப எழுப்பி எல்லாம் என்ன செஞ்சான், தூக்க நிலையில் வைத்திருந்து அவங்கள எழுப்பி சொந்த ஊருக்கு போகிறாங்க. போனால் எல்லாம் தலையில் மாறி கிடக்குது. சொந்த ஊருக்கு போனாங்கன்னா பல நூறு ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னா என்னவாயிரும், ஒன்றுமே அந்த அந்த மக்கள்லாம் இருக்க மாட்டாங்க, நம்மளை எதிர்ப்பாங்க, அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே அந்த ஆளுக்கெல்லாம் போயிட்டானுவோம். அப்போ அந்த மாதிரியான அந்த குகைவாசிகளுடைய சம்பவம் இருக்குது. அதை பற்றியும் அந்த அன்றைய மக்கள் கேட்குறாங்க. இது நமக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த சமுதாய மக்கள் அறிஞ்சு வச்சுருந்தாங்க. அன்றைக்கு இருந்த யூத கிறிஸ்தவ சமுதாயமும் இந்த குகைவாசிகள்ங்கிற ஒரு சம்பவத்தை வந்து, ஏன்னா அவங்கள உயிரோட எழுப்பி மக எல்லாம் வந்து காட்டிட்டான்ல, அதனால் வந்து அவங்கள பற்றி அறிந்து வைத்திருந்தார்கள். அப்போ அதை பற்றி விளக்கம் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, குகைவாசிகள்னு நீங்கள் சொல்கிறாங்களே எத்தனை பேர், இது ஒரு நடந்த வரலாற்று சம்பவம் தானே, இது ஈஸியாக சொல்லிடலாம்ல, இது ரூஹு மாதிரி உயிர் மாதிரி பெரிய கஷ்டப்பட்டு விளங்குற ஒரு விஷயம்லாம் இல்லை, அந்த குகையில் இருந்து எத்தனை பேர் அப்படிங்கும்போது அதை பற்றி அவங்க கேட்குறாங்க. ரசூலுல்லாட்ட வந்து கேட்குறாங்க எத்தனை பேர்னு. அதுக்கு அல்லாஹ் என்ன பதில் சொல்கிறான், அதுக்கு பிறகு பதிலை பாருங்கள். இது பதினெட்டாவது சூராவில் 22, சின்ன விஷயம், எத்தனை பேர்னு சொல்லுவது வந்து வரலாறு தானே, 10 பேர் 5 பேர்னு சொல்லிட வேண்டியது தானே. அதை என்ன செய்யணும், நான் அறிவிச்சு கொடுத்தாதான் தெரியும், நான் அறிவிக்கல உனக்கு சொல்லலைன்ட்டான்ல. என்ன சொல்லிடுறான் கேட்டால், செய்யக்கூன சலாசத்துன் ராவியூகும் கல்பும், சில பேர் சொல்கிறார்கள் அவங்க 3 பேர், நாயையும் சேர்த்து 4 பேர், கல்பு நாளையும் சேர்த்து நாயையும் சேர்த்து 4 பேருங்கிறாங்க சில பேர். எக்கூலுன ஹம்சத்துன் சாதிசும் கல்பும், இன்னும் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க 5 பேர் அவங்க, நாயை சேர்த்து 6 பேர், மொத்தம் 6 உருப்படிகள் அவங்க தங்கினாங்க அப்படிங்கிறாங்க. ரஜ்மம் பில் கைபி, மறைவான ஞானத்தை அறிந்தது போல அவர்கள் சொல்கிறார்கள். எக்கூலுன சபாத்தும் சாமினுகும் கல்பும், அவங்க 7 பேர், 8வது தான் நாய். எத்தனை பேர் இப்போ அங்கே போனாங்கன்னு கேட்டால், 8 பேர்னு சில பேர் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இதை சொன்ன உடனே இதான் அவங்க கேள்வி, சில பேர் 3ங்கிறாங்க, சில பேர் 5ங்கிறாங்க, சில பேர் 8ங்கிறாங்க. 3, 5, 8 எத்தனை பேர் அவங்க போனவங்க, குகையில் போய் தங்கினவர்கள் எத்தனை பேர் இப்படிங்கிறது ஒரு கடந்த காலத்து வரலாறு, ரொம்ப கிட்டத்தில் உள்ள வரலாறு தான். ரசூல்லா காலத்தை பார்த்தோம்னா ஒரு 200-300 வருஷத்துக்கு முந்தின ஒரு வரலாறு தான். அந்த 200-300 வருஷத்துக்கு முந்தின ஒரு வரலாறை பற்றி கேட்கும் பொழுது, இது அல்லாட்ட வந்து அவங்க எத்தனை பேருன்னு பல வார சொல்கிறாங்கல்ல, அதனுடைய நம்பரை கேட்குறாங்க. எத்தனை பேர் தான் நீங்கள் சொல்லுங்கள், சில பேர் 3ங்கிறாங்க, சில பேர் 5ங்கிறாங்க, சில பேர் 8ங்கிறாங்க, நீங்கள் இறை தூதர் தானே, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், ரப்பி ஆலமு பி இத்தத்திகம், அவங்க எத்தனை பேருங்கிற என் இறைவனுக்கு தான் தெரியும், எத்தனை பேருங்கிறத ஒரு வகையில் கூட அதில் அறிவித்து கொடுத்துடலாம். அல்லது பயங்கரமான முன்காலம் வருங்காலம் எல்லாத்தையும் ரசூலில் பார்ப்பாங்கலாம் கதை விட்றாங்கல்ல, ரசூல் சல்லாஹ் அலைஹி வஸல்லம் சென்ற காலம் தெரியும், வருங்காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், எல்லா காலத்தையும் உள்ளதை பார்ப்பார்கள் என்றெல்லாம் ரசூல்லா புகழுகிறோங்கிற பேரில் கட்டுக்கதையில் அவிழ்த்து விட்றாங்கல்ல. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி கண்ணால் மணக்கண்ணில் பார்த்தா தெரிஞ்சு போயிரும்ல, எத்தனை வருஷத்துக்கு முந்தின்னு அந்த குகையவே பார்த்து விடலாம்ல, மணக்கண்ணால் குகையை பார்த்து விட்டு குகையில் எத்தனை பேர் தான் இருக்கிறாங்கன்ட்டு ஒரு படம் மாதிரி சொல்லிட முடியும். அப்படி ஒரு ஆற்றல் இருந்தால், அப்படி ஒரு வலிமையெல்லாம் கொடுத்துருந்தால் அப்படியாவது சொல்லியிருக்கலாம், அல்லது அல்லாவே அறிவிச்சு கொடுத்தாவது சொல்லியிருக்கலாம். அறிவிச்சியும் கொடுக்கல, அது அறியக்கூடிய ஆற்றலையும் என்ன கொடுக்கல, கடந்த காலத்தை அறிவதாக இருந்தால் தகவலை வச்சு தான் அறிய முடியும். அப்போ அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லணும் சொன்னால், குள் நீங்கள் சொல்லிடுவீங்க நபியை, நீங்கள் பதில் சொல்லிடுங்க, எத்தனை பேர்னு உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க, எனக்கும் தெரியாதுப்பா, கடந்த கால சம்பவம் அல்ல அறிவிச்சு கொடுத்தா தான் எனக்கு தெரிய முடியும். எப்படி சொல்கிறான்னு கேட்டால், ஆலமை இத்தத்தையும் மா ஆலமும் இல்லா கலில்,
அதை மிகச் சில பேர் தான் அதை அறிவார்கள். ஆனால் இறைவனுக்கு தான் தெரியும். மிகச் சில பேர் அறிவார்னு எதுக்கு சொல்கிறான்னு கேட்டால், எத்தனை பேருங்கிறது யாருக்கும் தெரியாது, நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால், அவங்க எந்த காலத்தில் உயிர்ப்பித்து எழுப்பப்பட்டார்களோ அந்த காலத்தில் உள்ள மக்கள் அறிவார்கள் எத்தனை பேருங்கிறத. யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னால் பொய்யா போயிடும். அதுக்கு தான் என்ன செய்யலாம், அல்லாவுக்கு தான் தெரியும். சில பேர் அறிவார்கள்னு சொன்ன, அந்த சில பேர் இப்போ இல்லை. எந்த சில பேர், இந்த குகையில் உள்ளவங்களை எழுப்பி விட்டவங்க அவங்க பார்த்துருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டால் எத்தனை பேர் சொல்லிடுவாங்கல்ல, அந்த கொஞ்சம் பேர், அந்த தெரிஞ்சவர்கள் இப்போ கிடையாது. அதுக்காக தான் என்ன செய்யறோன்னா, சிலரை தவிர யாருக்கும் தெரியாது, எனக்கு இறைவனுக்கு தான் தெரியும். ஃபொலாத்து மாறி ஃபீஹிம் இல்லாமிரான் லாகிரன், நீ அவங்கள்ட்ட போய் இதில் போய் தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்காத. மூணா அஞ்சா எட்டா, இறைவனுக்கு தான் தெரியும். நம்பர் எனக்கு தெரியாதுப்பா. குகையில் சில பேர் போய் தங்கினார்கள் அவ்வளோதான் எனக்கு தெரியுமே தவிர, அவங்க எத்தனை பேர் என்று எனக்கு தெரியாது என்று சொல்லிவிடு. ஒலா தஸ்தப்தி வீகம் என்னும் மகதா, இது சம்மந்தமாக அவங்கள்ட்ட யார்கிட்டையுமே நீ விளக்கம் கேட்டுட்ருக்காத, ஃபத்வா கேட்டுட்ருக்காத, தெரியாது தான் பதில். என்ன பதில் சொல்லணே, எத்தனை பேர் இப்போ நபின்னு வந்து நம்பி கேட்குறாங்க, தெரியாதுன்னு சொன்னால் அது எப்படிப்பட்ட ஒரு நிலையில், அவங்க ஒரு நிலையில் பார்ப்பாங்க. என்னடா இறை தூதருங்கிறீங்க, அல்லாவுடைய தூதருங்கிற, இது கூட அவனுக்கு தெரியலையா, இது கூட ஒரு இறைவன் உனக்கு அறிவித்து தரமாட்டானான்னு நினப்பாங்கல்ல. அதெல்லாம் நல்லா பார்க்கல, நான் சொல்ல நினச்சா நீ சொல், தெரியாதுன்னு தெரியாதுதான் வழங்குதா. உங்கள் கௌரவத்தை உயர்த்துறதுக்காக வேண்டி எல்லாத்தையும் நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டேங்கிறான்ல. அப்போ எத்தனை பேர் இந்த குகையில் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு தகவல், கடந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு வகையில் எட்டு பேர் தான், ஏழு பேர் தான், அஞ்சு பேர் தான், எது உண்மையோ அதை வந்து அல்லா இணைஞ்சிருக்கலாம், ஈஸியாக சொல்லியும் கொடுத்துருக்கலாம். சொல்லவும் இல்லை, அவங்களுக்கு வழங்கப்பட்ட அறிவை கொண்டும் கடந்த காலத்தை அப்படி மனக்கண்ணால் ஞானக்கண்ணால் பார்க்குறாங்கிறாங்களே, ஞானக்கண்ணு இல்லாத ஒரு கண்ணை இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, ஞானக்கண்ணால் பார்ப்பார்களாம். இப்போ ஞானக்கண்ணை கொண்டு இதை அறிய முடியலை, ஞானக்கண்ணு ஒன்று இல்லை, ஞானக்கண்ணு இந்த இருக்கிற இந்த கண்ணு தான் இருக்கே தவிர, ஞானக்கண் என்ற ஒரு கண்ணு கிடையாது. அப்போ இது 18வது சூராவில் 22வது வசனத்தில் வந்து கடந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி எல்லாம் கேட்க வந்து மக்கள் கேட்குறாங்க. மூணு நாள் கருத்து அவங்கள்ட்ட இருக்குது, இதில் எது சரின்னு கேட்குறாங்க. எதனால் இப்படி கேட்குறாங்கன்னு கேட்டால், சில பேர் மூணுங்கிறாங்க, சில பேர் அஞ்சுங்கிறாங்க, சில பேர் எட்டுங்கிறாங்களே, நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியாது, என் இறைவனுக்கு தான் தெரியும், இது சம்மந்தம் உங்கள்கிட்ட வாதம் பண்ண நான் வரல அப்படின்னு சொன்னால், ரசூல் சல்லா எல்லாம் அறிந்து வருங்கிற ஒரு சித்திரத்தை உண்டாக எல்லாம் விரும்பலை. தெரியாதுன்னு சிலது சொல், தெரிஞ்சது தான் தெரியுமே, எதாவது தெரியாது தெரியாது தான். அப்போ என்ன நம்ம விளங்கணும்னு கேட்டால், இறை தூதர் அல்லாவுடைய தூதராக இருக்கிறாங்க, அதனையும் தூதுத்துவத்தை நிரூபிக்கிறதுக்கு இதெல்லாம் உதவும், உண்மையான நம்பரை சொன்னால் உதவும். ஆனால் நல்லா என்ன செய்யலை, இதை சொல்லலை. ஏன் சொல்லலுக்கு ஒரு லாஜிக்காக ஒரு காரணம் இருக்குது. இப்போ ஓகே, ஓ பத்து பேர்னு இருக்குன்னு வைங்க, நான் பேச்சுக்கு பத்து பேர்னு சொல்லிட்டோம்னு சொன்னால், பத்து கடைன்னு போய் சொல்கிறம்பாங்க, அது எப்படி அதை எப்படி நிரூபிக்கிறது, பத்து பேர்னு சொன்னால் நம்ப மாட்டானுவோம். இதுக்கு நம்பரை சொல்வதனால பெரிய கஷ்டம் கிடையாது, நீ எந்த நம்பரை சொன்னாலும் அது பொய்யுமாங்க. அவங்க மூணு கருத்து ஏற்கனவே இருக்கிறது. நாலாவது, எந்த நம்பரை சொன்னாலும் அது இறைவன்றிருந்து வந்திருந்தவன் நம்ம நம்பிடுவோம். அவனுக்கு இறைவனை நம்பாதவனுக்கு என்ன செய்ய மாட்டான், இதை எதை வச்சு நீ சொல்கிற, எப்படி நீ சொல்கிறேன்னு கேட்பான், ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால அதெல்லாம் என்ன செய்யலைன்னு கேட்டால், இதை போய் சர்ச்சையெல்லாம் பண்ணாத, தெரியாதுன்னு சொல்லிட்டு போ. எத்தனை பேர்னு கேட்டால், எனக்கு தெரியாது, அல்லாவுக்கு தான் தெரியும் என்ற ஒரு பதிலை சொல்ல சொல்கிறான். அதே மாதிரி அந்த குகையில் இருந்தாங்கல்ல, அது எவ்வளோ நாள், எத்தனை நாள் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ரெண்டு கருத்து அந்த மக்கள்கிட்ட இருந்துச்சு. அந்த மக்கள் நினைஞ்சாங்க, 300 வருஷம் இருந்தாங்க. அந்த குகையில் போன உடனே அல்லாஹ் அவங்கள தூங்க வச்சிட்றான். தூங்குற நிலையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், 300 ஆண்டுகள் ஓடுகிறது, 300 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அல்லாஹ் வந்து எழுப்புறான் அப்படின்னு அந்த மக்கள் பேசிக்கொள்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, 309 நாள் லபிசூஃபி கஹபிஹிம் சலாசமேத்தின் சினீன, 300 ஆண்டுகள் தங்கியதாக அவங்க சொல்லி கொண்டிருக்கிறார்கள். வஸ்தாது திசா, இன்னும் ஒரு 9 அதிகமாக்கி கொண்டார்கள். அப்படின்னா என்ன நடந்தால், ரெண்டு கருத்து நிலவிருக்கிறது. அந்த குகையில் அந்த குகைவாசிகள்னு சொல்லக்கூடியவர்கள் எவ்வளவு காலம் அந்த குகையில் இருந்தார்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒரு சாரார் வந்து 300ங்கிறாங்க, ஒரு சாராருங்கிறது 309 இருக்கிறாங்க. அப்போ வந்து இது ரசூல்லாட்ட 300 309 ரசூல்லாட்ட வந்து கேள்வி கேட்கப்படுது, குகையில் இருந்த ஆண்டுகள் எவ்வளோ, எத்தனை வருஷம் அந்த தூக்க நிலையில் அவங்க இருந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது, அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹு ஆலம் பிமா லபிசு, அவர்கள் எவ்வளவு காலம் தங்கினார்கள் என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், அது எனக்கு தெரியாது. எத்தனை வருஷம் தங்கினார்கள்ன்ற ஒரு 200 வருஷத்துக்கு முந்தி நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வு, அதை பற்றி கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது எவ்வளோ நாள் தங்கினாங்கன்னு சொல்கிற பெரிய விஷயமா இது. எல்லா காலத்தையும் முக்காலத்தையும் அறிந்த ஒருவராக இருந்தால் அவங்க சொந்த அறிவை கொண்டு சொல்லிட முடியும், அல்லாஹ் அறிவித்து கொடுத்தாலும் சொல்லியிருக்க முடியும், ரெண்டும் வரவே இல்லை. அல்லாஹ் என்ன செய்கிறான், தெரியாதுன்னு சொல்லு போய், நான் இறைவன், நீ மனிதன், மனிதனுக்கு எல்லாம் தெரிஞ்ச அவசியம் கிடையாது, நீ தூதராக இருந்தாலும் நீ ஒரு மனிதர் தான், உமக்கு அனைத்து ஞானமும் இருக்கணும் என்ற எந்த அவசியமும் கிடையாது,
அதானே இதுக்கு அர்த்தம். அதெல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், குல் அல்லாஹு ஆலமு பிமா லபிசு, அவர்கள் எவ்வளோ காலம் தங்கினார்கள் என்பது அல்லாஹ்தான் அறிந்தவன். லஹு கைபு சமாவாத்தி உள்ள அந்த வானங்கள் பூமியில் மறைவாக இருக்கிற விஷயங்கள் அவனுக்கு மட்டும்தான் தெரியும். இது மறைவு, எத்தனை வருஷங்கள் தங்கினார்கள் என்பது வந்து கடந்த காலம் என்பது மறைவான விஷயங்கள். அப்போ மறைவான விஷயத்தை பற்றிய ஞானம் அல்லாஹ்வுக்கு தான் இருக்கே தவிர உனக்கு கிடையாது. உங்கள்கிட்ட வந்து கேட்டார்கள் என்று சொன்னால் எவ்வளோ நன்று தெரியாது. தங்கினார்கள், குகையில் தங்கினார்கள் என்று மட்டும் தான் நான் சொல்லுவேனே தவிர எவ்வளோ நாளைக்குன்னு சொல்ல மாட்டேன், எத்தனை பேர்னு சொல்ல மாட்டேன், ரெண்டு வருஷம் எனக்கு தெரியாது அப்படின்னு இந்த குகை விஷயத்தை பற்றி எல்லா சூரத்துல் கஹ்ஃபுண்டே ஒரு சூறா இருக்கிறது குகைன்னு. அதில் அந்த குகையில் உள்ள விஷயங்கள் இன்றைக்கி இதை மெய்ப்படுத்தக்கூடிய வகையில் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த குகையில் வந்து ஒரு ஜோர்டான் மலையில் வந்து கும்ரான்கிற மலை குன்றில் போய் ஒரு ஆடு மேய்க்கிறவர்கள் தேடும்போது ஒரு சுருளில் ஒரு பானைக்குள்ளே வச்சு தோளில் எழுதப்பட்ட சில ஏடுகள் இருந்திருக்குது. அதை எடுத்துகிட்டு வர்றாங்க. எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அதில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற அதே தௌஹீத் கொள்கையை சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருந்து அதை பிபிசியில் ஒரு டாக்குமெண்ட்ரியாக போட்டான். இது இஸ்லாத்தை மெய்ப்பிக்கக்கூடிய ஒன்று. அப்போ கடைசியில் சேர்ந்து பார்க்கும்போது என்ன இருந்தால், ஈசா நபியுடைய சமுதாயமாக அவங்க இருந்திருப்பாங்க. ஈசா நபி சமுதாயம் வந்து ஏகத்துவத்தில் இருந்த கொஞ்சம் பேர் இருந்தாங்க. பிந்தி வந்தவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஈசா நபியை கடவுளாக்கி அல்லாஹ்வுடைய மகனாக்கி உயிர்த்தெழுந்தாரனாக்கி கதையை மாற்றிட்டாங்க. அதை எதிர்த்த மக்களாக இவங்க நினைஞ்சிருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. அதனால் கடுமையான எதிர்ப்புக்கு உள்ளாக்கப்பட்டு தான் குகையில் வந்து தங்கியிருக்கிறாங்க என்பதை அதை அந்த டாக்குமெண்ட்ரியில் என்ன செய்கிறான், அந்த குகையில் என்ன எடுத்தாங்க, அந்த பெரிய கதை. குகையை பற்றி நம்ம திருக்குறான் தமிழாக்கத்தில் இது எழுதியிருக்கிறோம். இதனுடைய வீடியோக்கு நம்ம ஆன்லைனில் அந்த பிபிசியில் போட்ட டாக்குமெண்ட்ரியும் இருக்குது. அந்த சம்பவம் தான் அது. குகையில் இருந்தார்கள் என்பதற்கு வந்து பல வருடங்கள் இருந்தார்களே, அது குகை உரியவர்களும் அஸ்ஹாபுல் கஹ்ஃபி ஒரு ரஹீம்ங்கிறான்ல, குகைவாசிகளும் ஏட்டுக்குரியவர்களுங்கிறான். ஒரு ஏடு ஒன்று வச்சுருந்தாங்கன்னு விளங்குது. அவங்கள பற்றி சொல்லும் பொழுது குகைவாசிகள் மட்டும் சொல்லலை, அன் அஸ்ஹாபுல் கஹ்ஃபி ஒரு ரஹீம், குகைவாசிகளும் இந்த ஏடு வைத்திருந்தார்களே அவர்களை பற்றி செய்து உனக்கு தெரியுமான்னு எல்லாம் ஆரம்பிக்கிறான். அப்போ இந்த குகைவாசிகளோட ஒரு ஏடு சம்மந்தப்பட்டிருக்கு என்பதை வைத்துக்கொண்டு ஆய்வு செஞ்சு அந்த ஏட்டை இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது தனி விஷயம். நமக்கு தேவையான விஷயம் என்னென்று கேட்டால், அன்றைய காலத்தில் இருந்த வேதக்காரர்கள் அதாவது யூத கிருத்தவர்கள் வந்து இந்த விஷயத்தை இப்படி பலவாறாக விளங்கி வச்சுருந்தார்கள். அவங்களுக்கு அதில் டவுட்டுகள் இருந்துச்சு, கருத்து முரண்பாடு இருந்துச்சு. அப்போ நீங்களாவது சொல்லுங்கள், கரெக்டான நம்பர் சொல்லுங்கள், எத்தனை பேர்னு சொல்லுங்கள், அல்லது எவ்வளோ நாளைக்கு தங்குனாங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது ரெண்டும் தெரியாது அப்படின்னு சொன்ன ஒரு காட்சியை பார்க்குறோம். அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முக்கியமாக மக்கள்கிட்ட சொன்ன முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், கொள்கை என்னென்னு கேட்டால், உலகம் அழிக்கப்படும், திரும்ப அதான் அடிப்படை. இஸ்லாத்தினுடைய அடிப்படையே தௌஹீதுங்கிற கொள்கையுடைய பேசிக்கு எங்கே நிற்கிதுன்னு கேட்டால், இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்பட்டுரும். அழிக்கப்பட்டவுனை திரும்ப ஒரு காலில் உயிர்ப்பித்து எழுப்புவான். அந்த நம்பிக்கைக்காக தான் நம்ம நல்லவங்களாக வாழணுங்கிறதே நமக்கு அந்த எண்ணமே வருகிறது. இந்த உலகத்தை மட்டும் நம்பினா நம்ம எப்படி என்ன வாழ்ந்துட்டு போயிடலாம். அப்போ கேமத்து நாளுங்கிறதுலாம் தான் உறுதியான பேசிக்கான நம்பிக்கை. ஒட்டுமொத்த குரானும் சொல்வது என்னென்னு கேட்டால், கேமத்து நாள் தான். இந்த உலகத்துக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்குது. சரி, உலகம் அழிக்கப்படும்ல, உலகம் அழிக்கப்படும்னு தான் ரசூலுல்லாஹ் தான் அந்த கொள்கை மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க பலவித பல நம்பிக்கையில் இருந்த மக்கள் மத்தியில் வந்து கேமத்து நாள் என்று ஒன்று இருக்கிறது, அழிக்கப்படும், அழிக்கப்பட்ட பிறகு உயிர்ப்பித்து எழுப்பப்படுவார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் என்ன செய்கிறான், அழிக்கப்படும்ல எப்போன்னு சொல்லுன்னு கேட்குறாங்க. இதை பற்றி கேளு, அழிக்கப்படும்னு சொல், கேம நாள் ஒன்று இருக்குது, உலகம் அழிக்கப்படும்னு சொல்கிறீங்கள, நீ தானே எங்களுக்கு முதல்ல இதை சொல்கிற, அதை முழுசாக ஒழுங்காக சொல்லுன்னு கேட்குறாங்க. உலகம் அழிக்கப்படும்னா எத்தனாம் தேதி, எந்த வருஷம், இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது, இந்த விஷயத்தை வந்து கேட்குறாங்க. இந்த விஷயத்தில் என்னத்தை வேணாலும் சொல்லிடலாம், ஆனால் அன்றைக்கு உள்ளவன் நம்பிட்டாலும் பின்னாடி வெளுத்து போயிடுறது. உனங்குதா வாயில் வந்து விட்டு 2000 சொல்லிட்டாங்கன்னு வைங்க, 2000 அழியாட்டி 2000 வர்றவனுக்கு வேச்சா 2000 வர்ற வரைக்கும் இன்னும் நம்பிக்கிட்டு இருந்திருப்பான். 2000 வந்து அழியாமல் இருந்துச்சுன்னு வைங்க, ஆஹா ஒரு விட்டு அடிச்சிருக்கான்னு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி கூட கண்டுபிடிக்க இல்லாதல, அன்றைக்கி பொய்யா கூட சொல்லியிருக்கலாம்ல. அன்றைக்கி சொல்கிறதா இருந்தால் எப்போ வரும்னு கேட்டால், ஒரு 2000-3000 அழியும்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிருக்கலாம். இறை தூதரா இல்லாமல் இருந்தா, இறை தூதரா இல்லாமல் அவங்களா சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் உலகம் அழியிறனால இன்னும் உண்மை. ஆனால் அதை பற்றி ஓன்ட்டு வந்து கேட்குறாங்க, நீ என்ன பதில் சொல்லணும்னு நல்லா சொல்கிறான் பாருங்கள். எஸ் அலுனக்க அனிசாத்தி, கேம நாளை பற்றி உன்னிடத்தில் கேட்கிறார்கள், உலகம் எப்போ அழிக்கப்படும், எப்போ எழுப்பப்படும்னு கேட்கிறார்கள். ஐயான முருசாக அது எப்போது நிகழும் என்று கேட்கிறார்கள். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா அயில்முகா இந்த ரப்பி, அது பற்றிய ஞானம் இறைவனுக்கு தான் தெரியும். எப்போ அழிக்கப்படும் ஒரு மலக்க கூட தெரியாது. இந்த சூர் ஊதருக்கு ஒருத்தர் இருப்பார்ல, அவருக்கும் தெரியாது. அவர் கையில் சூரை கொடுத்து வச்சுருக்கிறான்ல, எப்போ ஊத சூறனா போகுது வர தவிர
இத்தனை அந்த இது ஒன்று ப்ரோக்ராம் பண்ணி வச்சு அவருக்கு தெரியாது. அல்லாஹ் ஊதும்போது ஊதிடுவார் அழிக்கிறதுக்காக வேண்டி. மர உயிர்ப்பிக்கிறதுக்கும் ஒரு சூறு தான். அப்போ ரெண்டாவது சூறு ஊதுனா எல்லாம் எந்திரிச்சிருவாங்க அப்படின்னு வருகிறது. அப்போ இந்த விஷயம் வந்து அல்லாஹ் அல்லாஹ் ஒருத்தனுக்கு தெரியுமே தவிர மலக்குமாருக்கு தெரியாது, ஊதக்கூடிய இஸ்ராஃபீலுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அதை சொல்லி காட்டினா குல் நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள், இன்னமா இல்முஹா இந்த ரப்பி, என் இறைவனுக்குத்தான் அதனுடைய ஞானம் இருக்கிறது. லாயு ஜல்லிஹாலி பக்திஹா இல்லாஹுவ, அவனுக்கு தவிர அவனை தவிர யாரும் வெளிப்படுத்த முடியாது. அவன் தான் அந்த உரிய நேரத்தில் அதை என்ன செய்வான், டிக்ளேர் பண்ணுவான். என்றைக்கு அழியுது அன்றைக்கி தான் டிக்ளேர் பண்ணுவான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஆளுக்கு என்ன செய்யாது அந்த விஷயம் தெரியாது. சக்குலத்து பிசமாக வாத்தி உள்ளார், வானத்திலும் வானங்களிலும் பூமியிலும் பிரம்மாண்டமான காரியமாக அது நிகழும். அது மாதிரி மேலும் சொல்கிறான்லாம், எஸ் எல் உனக்கு கண்ணக்க ஹஃபியூன் அனுகா, உமக்கு இது தெரியும் என்பதை கூட ஒன்று வந்து கேட்குறார்கள். மறுபடியும் ஒரு சொல்கிறோம் அதே வசனத்திலே, எஸ் எல் உனக்கு கண்ணக்க ஹஃபியூன் அனுகா, இதை பற்றி நீ அறிந்தவரை போல நினைத்து கொண்டு உன்னிடத்தில் வந்து கேட்கிறார்கள். மீண்டும் சொல்லிவிடு, குல் இன்னமா இல்முஹா இந்தல்லா, இதனுடைய ஞானம் வந்து அல்லாஹ்க்கு தான் இருக்குது என்று சொல்லிவிடு. அப்போ இவர்கள் சொன்ன ஒரு கொள்கைக்கு ஒரு விளக்கம் கேட்குறார்கள். இவர் என்ன செய்யலாம், கியாமத்த நாளத்தை பற்றி சொல்லத்தானே வந்திருக்கிறாங்க, என்றைக்குன்னு சொல்ல வேண்டியதானே. நான் எனக்கு உள்ளதை உனக்கு சொல்லித்தர மாட்டேன், நான் எதை சொல்லித்தந்தேன்னு அவ்வளோதான் உனக்கு தெரியும். அப்போ நான் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை வந்து சில விதமாக நான் மறைச்சி வச்சுருப்பேன், அதை வந்து உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன்னா சொல்ல மாட்டேன் தான். அது நபியால் கண்டுபிடிக்க இயலாது, அவராலையும் கண்டுபிடிக்க முடியாது, அவருக்கு நான் அறிவிச்சும் கொடுக்க மாட்டேன்ங்கிற விஷயத்தை 7வது சூராவில் 187வது வசனத்தில் இருக்கிறது. இதே விஷயம் 79வது சூராவில் 45லையும் இருக்கிறது. எஸ் எல்லோன கணிசா தையான முர்சாக, கேமனால் எப்போ வரும் என்று ஒன்றத்தில் கேட்கிறார்கள். ஃபீமா அந்தமின் திக்கிறாக, இது பற்றிய ஞானம் உனக்குங்க இருக்கிறது. இல்லை ரப்பிக்க முன்தகாக, அது பற்றிய முடிவான அறிவு அல்லாவிடத்து தான் இருக்கிறது. இன்னமா அந்த முன்திரும எக்ஸாக, அதை பற்றி பயப்படுற மக்களுக்கு நீ எச்சரிக்கிறாள் தான். அப்படி ஒரு நாள் இருக்குது, நீ எச்சரிக்கை பண்ணணுமே தவிர எத்தனாம் தேதி உலகம் அழியும்னு என்ன செய்ய முடியாது, உன்னால் சொல்ல முடியாது. நம்மளை கூட சிலப்போ கட்டுக்கதான் எழுதி வச்சுக்கிறாங்க, இத்தனை வருஷம் அழியும் இத்தனை வருஷம் அழியும்னு போட்டு என்ன செய்கிறாங்க. அதெல்லாம் ஒரு கணக்கு எடுத்துக்கொண்டு 2020 அழியும் 30 அழியும்னு ஒரு காலத்தில் முளைச்சிக்கிட்டு ஏதாவது பொய்களை சொல்லிக்கிட்டு பரப்பிட்டு இருக்கிறாங்க. உலகம் அழியிறது எப்போ எவனாலையும் சொல்ல முடியாது, எந்த ஜோசியனாலேயோ எந்த அறிஞர்களாலேயோ விஞ்ஞானிகளாலேயோ உலகம் எப்போ அழியும் அவனுக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்கும் தெரியாது என்று இறைவன் டிக்ளேர் பண்ணுகிறான். அப்போ இதெல்லாம் எதை காட்டுதுன்னு கேட்டால், இறை தூதரை அனுப்பிவிட்டு அவர் ஒரு கடவுள் மாதிரி மக்கள் ஆக்கணும்னு அல்ல அனுப்பவே இல்லை, அவருக்கு தெரியாது ஒன்றும் இல்லை அப்படின்னு கொண்டே நிப்பாட்ட அல்ல விரும்பவே இல்லை. அவர் மனிதர், நான் சொல்லக்கூடிய செய்தி உங்களுக்கு சொல்லுவார், அதன்படி நீங்கள் நடக்க வேண்டும். அப்படித்தான் இறைத்துவர் அனுப்பப்பட்டார்களே தவிர அவங்க இறை சக்தி படைத்தவர்களாக அனுப்பப்படலை என்பதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பல சம்பவங்களை பாருங்கள். நபிகள் நாயகம் சொல்லாசனுடைய காலத்தில் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க, வீட்டுக்கு வந்தால் அவங்க வீட்டில் ஒரு பெண்மணி உட்காந்து ஆயிஷா நாயிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூல்லா வந்து அவங்க வீட்டுக்கு தான் வர்றாங்க, அங்கே ஒரு பெண்மணி கூட இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரசூல் சொல்லாசலம் கேட்குறாங்க, இவங்க யார் இந்த உட்காந்துருக்குறாங்களோ இவங்க யாருன்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஃபுல்லான இன்னாள் இன்னாள்னு விவரத்தை சொல்லி ததுக்குருமின் செலாத்திகா அவங்களுடைய நல்ல தொழுகை இபாதத்தை பற்றினா நல்ல புகழ்ந்து ஆயிஷனாயி சொல்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு வர்றாங்க, வீட்டில் ஒரு அம்மா இருக்கிறாங்க, அம்மா இருந்தவங்க என்ன செய்கிறாங்கன்னு இது யாருன்னு கேட்டவுடனே ஆயிஷனாயி அவங்க பேர விவரத்தை சொல்லி, இவங்க நல்ல இபாதத்து பண்ணக்கூடியவங்க, ஒரே தொழுகை இபாதத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அம்மா, அப்படி நல்ல ஒரு பெண்மணின்னு ஆயிஷனாயி புகழ்ந்து சொல்கிறாங்க. அப்போ ரசூல் சொல்லாம் சொல்கிறாங்க, இது மாதிரி புகழ்றதை விட்டு, உங்களை எப்போ பார்த்தாலும் தொழுதுகிட்டு இருக்கிறது இஸ்லாம் கிடையாது, இயன்ற அளவுக்கு தான் செய்யணும், சக்தி உட்பட்டு தான் செய்யணும்னு போதனை செய்கிறாங்க. அது தனி விஷயம். ஆனால் இப்போ இது புகாரில் 43வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இருக்கிற எல்லாமே தெரியும்னு சொன்னால் வீட்டுக்கு வந்தோன்னு யாருன்னு ஏன் கேட்கணும், இது இந்த பொம்பளை தானே நீங்கள் அப்படின்னு ரசூல்லாவே சொல்லியிருக்கலாம்ல. வீட்டுக்கு வர்றாங்க, வீட்டில் ஒரு பெண் இருக்கிறாங்க, அந்த பெண்ணை பார்க்குறாங்க, பார்த்துட்டு அந்த பெண்ணு யாருன்னு தெரிஞ்சா, பார்த்தவொன்னே டீட்டெயில் போகிறாங்க, விவரமெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்களா, அவங்கள அறிஞ்சிக்கிட்டாங்களா? நீங்கள் எப்படி ஒரு ஆளை பார்த்தா தெரியாத ஆளை பார்த்தா கேட்டு தெரிஞ்சுக்கிருவீங்களோ அப்படி தான் ரசூலும் அறிஞ்சு கொண்டாங்க. அவங்களுக்கு அறிவை கொண்டே அவனுக்கு ஞானக்கண் இருந்துச்சு என்பது உண்மையாக இருந்தால் ஞானக்கண்ணில் யாருன்னு பார்த்துன்னு அவங்களா கேட்டிருப்பாங்களே, நீ தானே இந்த அம்மான்னு கேட்டிருப்பாங்களே, ரசூலாவே அறிமுகப்படுத்தி விட்டுருப்பாங்களே. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து தன் முன்னாடி ஒரு பெண்ணை பார்க்குறாங்க, அந்த பெண்ணு யாருன்னு விவரம் வந்து தெரியவே இல்லை. ஒரு ஆளை பார்த்து அவருடைய ஃபுல்லாக டீட்டெயிலையும் எப்படி பார்த்துருவாங்க, அவளியா தரிகா மகான்கள் அப்படி நினைக்கிறாங்கல்ல, ஒரு முன்னாடி போனீங்கன்னு அப்படி பார்த்து உள்ளத்தில் உள்ள அப்படி அப்படி என்ன செய்ய ஸ்கேன் பண்ணி எடுத்துருவார் என்றெல்லாம் சில பேரை பற்றி நம்புகிறாங்களே. அப்படியான ஒன்று நபிகள் நாயகத்துக்கு எல்லாம் கொடுக்கலையே, அதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கழிப்பிடத்துக்கான கழிப்பிடம்னா ஊருக்கு வெளியே அவுட் சைடு போவாங்க, ஊருக்கு வெளியே தான் போவாங்க. அந்த மாதிரி வெளியே போயிட்டு இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா
கூட இப்போ நான் பாஷை என்ன செய்கிறாங்கன்னா பின்னாடியே போய் அவங்க திரும்பி வரும்போது அவங்க உழு செய்கிறக்குரிய தண்ணி எடுத்து வைக்கிறார். ரசூல்லா வந்து வெளியே பாத்ரூமுக்காக வெளியே போயிட்டாங்க வெளியே போயிட்டு இந்த வழியாக தான் வருவாங்க அப்படின்னு விளங்கி அவங்க வர்ற வழியில் என்ன செய்கிறாங்கன்னா இப்னு அப்பாஸ் அவர் இப்னு அப்பாஸ் யாருன்னா அவங்களுடைய சித்தப்பா மகன் இப்னு அப்பாஸ்ங்கிறவர் தம்பிங்கிற முறை அவர் என்ன செய்கிறாருன்னா அவர் தண்ணி எடுத்துக்கொண்டே வைக்கிறார். வச்சவன் என்ன செய்கிறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க உழு செய்கிறதுக்கு தண்ணி இருக்குது, ஆனால் வச்சவர் அங்கனுக்குள்ளே ஸ்பாட்டில் இல்லை, வச்சவர் அங்கே இன்னும் நின்றுகிட்டு இருக்கலை, தண்ணி மட்டும்தான் இருக்கிறது. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா மண் வலாகாதா, இதை யார் இப்போ அங்கே வச்சதுன்னு கேட்குறாங்க. அவர் என்ன செய்கிறார், நான் தான் வச்சேன்னு என்ன செய்கிறாரு, அவர் குத்தூரத்தில் இருக்கார், அவர் வந்து சொல்கிறார் நான் தான் வச்சேங்கிறார். அப்போ அந்த இடத்துல தண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது, சில பேர் அங்கே இருக்கிறாங்க, வைத்தவர் இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ் தான் வைத்தார் என்பது ரசூல்லாவுக்கு வந்து கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டாங்களே தவிர தண்ணியை பார்த்தவொன்னே என்னப்பா இப்னு அப்பாஸ் தண்ணியெலாம் வச்சுருக்கிறிய, ஞானக்கண் அப்படி தானே, ஞானக்கண் இருக்குது என் உண்மையாக இருந்தால் அந்த ஞானக்கண்ணை கூட என்னஞ்சிருக்கலாம், யார் வச்சுருப்பான்னு ஒரு கண்ணை மூடிட்டு பார்த்தா அந்த கண்ணில் எல்லாத்தையும் பார்த்துடலாமே. அப்படி பார்த்தா இப்னு அப்பாஸ் வர்றது போகிறது வைக்கிறது அப்படி அதை சிசிடிவியில் பார்க்குற மாதிரி எல்லாம் தெரிஞ்சு போயிடுமா, அப்படி இருந்தா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தண்ணி வச்சாங்கன்னா அந்த தண்ணி யார் வச்சேன்னு தெரியாது, நீங்கள் என்ன செய்வீங்க, யார் வச்சேன்னு கேட்பீங்க, நான் என்ன செய்வேன் அப்படி தான் கேட்பேன், ரசூலும் அப்படி தான் கேட்குறாங்க. அப்போ நீங்களும் நாங்களும் ஒவ்வொருத்தரும் வந்து நமக்கு தெரியாத விஷயம் நிகழ்மையானால் கேட்டு தானே அறிந்து கொள்வோம். அப்போ என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால் மண் வலாகாதா, இதை வச்சது யாருன்னு ஊகுபிற, அப்போ இப்னு அப்பாஸ் என்று சொல்லப்பட்டுச்சு. அப்போ அவருக்காக துவா செய்கிறாங்க, அல்லாஹும் ஃபக்கீஹ் வித்தீன், இறைவா அவருக்கு தீனில் வந்து ஒரு ஞானத்தை கொடுப்பாயாகன்னு துவா செய்கிறாங்க. இது புகார் 143வது ஹதீஸில் இருக்கிறது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான விஷயங்களில் அவங்க வாழ்நாளில் மனிதருங்கிற நிலையிலிருந்து கடந்து இன்னொரு எல்லைக்கு போகவே இல்லை. ஒவ்வொரு மனிதர் நீங்கள் நாங்கள் ஒவ்வொரு மந்தைக்கு அன்னைக்கு சமுதாய மக்கள் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி உள்ள நாலேஜோடு தான் அவங்கள எல்லாம் வச்சுருந்தானே தவிர வகையில் செய்திகள் வரும். அதுதான் சிறப்பு. உங்களுக்கு சிறப்பு என்னது, அல்லாட்டிலேருந்து செய்தி நம்ம யாருக்கும் வராது, அவங்களுக்கு மட்டும் வரும். அந்த ஒரு விஷயத்தை தவிர மற்ற எல்லா விஷயங்கள்லையும் மனித தன்மையோடு தான் இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இது குறித்து இன்னும் ஏராளமான சான்றுகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.